ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஏஎல் சூர்யா. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ, ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஏஎல் சூர்யா. எப்படி இருக்கீங்க? என்னடா இது, விசித்திரமான என்ட்ரியாக இருக்குது, வித்தியாசமான என்ட்ரியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே ஃபைன், இஸ் திஸ் த வே டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் த பிஸ்னஸ் மீட்? இப்படி தான் வந்து உங்களுடைய முதல் அறிமுகத்தை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து அறிமுகம் செஞ்சுக்க போகிறீங்களா? ஓகே, ஸோ தெர் இஸ் அ ப்ரொசீஜர், தெர் இஸ் அ வே, தெர் இஸ் அ பாடி லாங்குவேஜ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இன் டு த பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து நார்மலாகவே குழந்தைகளுக்கு வந்து இன்னிலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து வணக்கம், யாராவது பார்த்தா வந்து வணக்கம் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபோன் பேசினா கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா வந்து ஹலோ ஹலோ. ஆட்டிடியூட், டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவுடனே ஒரு பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்கன்னா வந்து வணக்கம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், பேசணும், அழகாக பேசணும். வந்து உங்கள் குழந்தைகளுக்குமே வந்து நீங்கள் வந்து வணக்கம் சொல்லணும். வந்து உங்கள் வீட்டுக்கு வர உறவினர்கள் மத்தியிலும் வந்து யாராவது வந்து புதுசாக வந்திருந்தாங்களோ வணக்கம் சொல்லுங்கள், வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி அப்படின்ற மாதிரி, வணக்கம் தாத்தாவோ, ஸோ யார் வந்தாலும் சரி வந்து வணக்கம் சொல்லி வந்து நம்ம வந்து ஒரு இந்திய கலாச்சாரம், ஒரு தமிழ் பண்பாடு வந்து சொல்லித்தரணும். வந்து நம்மளுமே வந்து பெரியவர்களாக இருக்கட்டும், வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், வந்து நீங்கள் போய் முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறீங்க, வந்து ஒரு பிஸ்னஸ் புது பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற போது நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ஹேண்ட் ஷேக் பண்ணணும். அதாவது நிறைய பேர் பார்த்துருக்கோம் வந்து ஐ ஹலோ ஐம் சோ அண்ட் சோ ஐம் சோ அண்ட் சோ. திஸ் இஸ் நாட் த வே. ஐ கான்டாக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பொறுமையாக காம் டவுன் வந்து ஹலோ ஹாய் ஐ ஆம் ஏஎல் சூர்யா, திஸ் இஸ் ஏஎல் சூர்யா, திஸ் இஸ் சோ அண்ட் சோ. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தோல் மேலே கை வச்சுட்டு இட்ஸ் நைஸ் மீட்டிங் யூ, இட்ஸ் அ ப்ளெஷர், இட்ஸ் அ கிரேட் டு மீட் யூ, ஐ எம் ஏஎல் சூர்யா, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு ஐ கான்டாக்ட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேராக பார்த்து பாடி லாங்குவேஜ் காம் டவுன், மெதுவாக உங்களுடைய பேரை வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக வந்து ஐ எம் ஏஎல் சூர்யா, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல பேரை வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து நல்லா கேட்குற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும், ரிஜிஸ்டர் ஆகணும் அவங்க மைண்டில் வந்துட்டு. அதே போல் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே லேசாக தடவுறது இல்லை, வந்துட்டு நல்ல ஃபர்ம் ஹேண்ட் ஷேக் வந்து ஒரு கை போட முடிஞ்சால் போட்டுட்டு வந்து, இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஆண்டர்பிரினர் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா வந்து ஹலோ சார் அப்படின்னு வந்து நல்ல ஃபர்மாக ஹேண்ட் ஷேக், கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி உங்கள் பேரை வந்து பொறுமையாக ட்ரெயின் பண்ணிக்கோங்க, வந்து பொறுமையாக சொல்லணும் வந்துட்டு. ஸோ டுடேஸ் கோட், ஏ சக்ஸஸ்ஃபுல் மேன் இஸ் ஒன் ஹூ கேன் லே அ ஃபர்ம் ஃபவுண்டேஷன் வித் அ பிரிக்ஸ் தட் அதர்ஸ் ஹவ் த்ரோன் அட் ஹிம். டேவிட் பிரிங்க்லியோட ஃபேமஸான கோட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கான மனிதர் அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அது அவருக்கு வரும் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, கேவலம், அவமானங்கள், வந்து துரோகங்கள், இதெல்லாமே வந்து ஒரு மூலதனமாக எடுத்துக்கிட்டு, ஒரு கற்களாக எடுத்துக்கிட்டு, அதை மீறி அவர்கள் அந்த செய்த விஷயத்தை மீறி ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறதோ, ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறதோ, ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளன், மிகப்பெரிய வெற்றிக்கான மனிதன் வந்து டேவிட் பிரிங்க்லியோட கோட் சொல்லுது. ஓகே ஃபைன், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா செல்ஃப் எவாலுவேஷனை பற்றி பேச போகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல்ஸ் வச்சுருக்கோம், பார்த்திங்கன்னா நிறையா எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது ஃபேஸ்புக்கில் வந்து. ஆனால் ஒரு ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐடியா க்ரியேட் பண்ணுறீங்க வந்துட்டு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, இது வந்துட்டு இன்றைக்கி ஊடகத்துறை வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு வந்து, மேலை நாடுகளுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பல ரெக்வஸ்ட் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு, ஒரு ஏதாவது ஒரு கிறிஸ்டியன்னா ஒரு ஜீசஸ் வச்சோ, இல்லைன்னா வந்து ஹிந்துனா வேறு ஏதோ கடவுள் வச்சோ, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐடி உருவாக்குறீங்க வந்துட்டு. ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து பக்காவான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உருவாக்குங்க ஃபேஸ்புக்கில் வந்துட்டு. அதே இல்லாமல் வந்து அபவுட்டில் வந்து அந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் கொடுக்கணும் வந்துட்டு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய வந்து இப்போ அப்யூஸ்மெண்ட்ஸ் இருக்குது, பயம் இருக்குது, ஓகே வந்துட்டு அதை விட்டுடுவோம். ஆனால் ஆண்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பக்காவாக க்ரியேட் பண்ணணும். அபவுட், உங்களை பற்றியான தகவல்கள் வந்து, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா என்னென்ன நீங்கள்
நீங்கள் வந்துட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவலெலாம் அதில் இருக்கணும் வந்துட்டு. அது போக ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கான உங்களோட பிஸ்னஸ் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு மீடியா ஓரியன்ட் பர்சன் அப்படின்னா வந்து உங்களை பற்றி வந்து ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து. அதே போல் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா வந்து வெப்சைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும், அந்த வெப்சைட் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும் வந்துட்டு. அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் வந்துட்டு, ஆண்ட்ராய்ட் காம்பேட்டபிளாக இருக்கணும் வந்து. பட் ஏன்னா இன்றைக்கி வந்து மொபைல் வேர்ல்ட் ஆகிடுச்சு, வந்து உலகத்தில் எல்லாருமே வந்து மொபைல் வச்சு தான் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, ஆண்ட்ராய்ட் காம்பேக்டபுளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம், பெரிய பில்லியனராக ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் வந்து. அதே போல் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து உங்களை சர்ச் பண்ணும்போது, உங்கள் கம்பெனி உங்கள் நிறுவனத்தை பற்றி சர்ச் பண்ணும்போது அதோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கூடிய அளவில் உங்கள் வெப்சைட் இருக்கா வந்து, அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த லீடை கலெக்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து உங்கள் வெப்சைட் வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து உங்களுடைய ரெகுலராக வந்து உங்களுக்கு லீட்ஸ் வரும், அந்த லீட்ஸ் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் நியூஸ் லெட்டர் அனுப்புறதுக்கு ரெகுலராகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு மெயில் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சிருக்க ஒரு 100 லீட்ஸ்க்கோ இல்லை 1000 லீட்ஸ்க்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டால் போட போகிறேன், இந்த வந்து இந்த விஷயம் செய்ய போகிறேன், இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தகவல் நீங்கள் தட்டினீங்கனாவே அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒரு 1000 பேர் வச்சுருக்கீங்க லீட் அப்படின்னா 1000 பேருக்கும் அந்த மெயில் வந்து உடனே த்ரூ ஆகிடும். அதே மாதிரி மெசேஜ் வந்து 1000 பேருக்கும் உடனே இமீடியட்டாக மெசேஜ் த்ரூ ஆகும். இந்த மாதிரிலாம் உங்கள் விஷயத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அப்போ தான் உங்களுடைய நிறுவனம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து நீங்கள் வந்து உங்களே நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அதே போல் உங்கள் வெப்சைட்டில் வந்து கால் டு ஆக்ஷன் சொல்வோம் வந்துட்டு, இப்போ வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும் வந்து கால் பண்ணக்கூடியவளோ இருக்கா, இல்லைனா வந்து ஒரு இமெயில் போகிற மாதிரி வந்து உங்களுக்கு உங்களை பற்றி வந்து ஒரு என்கொயரி பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுக்கு இமெயில் வர மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா வந்து. இது மாதிரி நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்கள் வியாபாரத்துக்கான இல்லை உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் பெய்ட் அட்வர்டைஸிங்னு சொல்லுவோம் இது வந்துட்டு. இப்போ பார்த்துருப்பீங்க ஸ்பான்சர்டுன்னு வரும், இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்டுன்னு வரும் வந்து. அதில் வந்து மாதத்துக்கு மினிமம் டாலர் 200 $1000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு வந்து இந்த அமௌண்ட் $1000 வந்து நீங்கள் வந்து ஒதுக்கணும். இல்லை மினிமம் வந்து $200 நீங்கள் வந்து ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தால் மினிமம் $200 நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பெய்டு அட்வர்டைஸிங்க்கு நீங்கள் செலவு பண்ணணும். அப்போது ரீஜன் நீங்கள் வந்து வைக்கலாம், இந்த ரீஜனில் நான் வந்து என்னோடய பிஸ்னஸை கொண்டு போகணும், நான் வந்து யூகேயில் கொண்டு போகணும், ஜெர்மனியில் கொண்டு போகணும், நான் வந்து இட்டாலியில் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ரீஜன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஏபிள் டு ப்ரமோட் யுவர் வீடியோ. அப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை பற்றி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா வந்து, இல்லை உங்களை பற்றி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க வந்து, மாதத்துக்கு மினிமம் 5 வீடியோவாவது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்பெனியை பற்றி உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் வந்து 5 வீடியோவாவது நீங்கள் வந்து போடணும், பப்ளிஷ் பண்ணணும் வந்து. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் கொண்டு போய் அங்கே இருந்தபடி நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பெய்ட் அட்வர்டைஸிங்க்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் வந்து, ரீஜன் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு லீட்ஸ் வந்து நிறைய லீட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்லேருந்து உங்களுடைய நிறுவனத்தை பார்ப்பாங்க வந்து, தொடர்பு கொள்வாங்க. ஸோ வெப்சைட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து இப்போ ட்விட்டர் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து யூ கேன் ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் வந்து, நீங்கள் வந்து ஸ்பான்சர்டு அதுலேயும் பெய்ட் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு ப்ரமோட் யுவர் பிஸ்னஸ். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ நான் கொடுத்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. இதை மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த சோஷியல் மீடியா செல்ஃப் எவாலுவேஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறது உறுதி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கு உங்கள் பிஸ்னஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் முதல் முறை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் ரமேஷ் பாபு. பெங்களூர்லேருந்து வந்திருக்க சென்னைக்கு இந்த சூர்யா சார் கிட்ட வந்து இண்டிவிஜுவலான தனிப்பட்ட முறையில் ஒர்க் ஷாப் 4 hours அட்டன் பண்ணேன். ரொம்பவே என் வாழ்க்கையில மாறுதல் அடைந்தது. அது வந்து என்னை அளவில்லா மகிழ்ச்சியில கொண்டு சென்றது. எனக்கு மிகவும் பணம் தேவைப்பட்டது என்னுடைய மகளின் திருமணம் விஷயமாக. சூர்யா சார் வந்து எனக்கு
நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் டெய்லி நானு பயிற்சி பண்ணி பண்ணி ஒரு 4-5 மாசத்துக்குள்ள எனக்கு பெரிய தொகை ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைத்தது. அதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். என் நீண்ட கால நண்பர், நான் எதிர்பார்க்காமலே அவரே வந்து எங்க வீட்டிற்கு வந்து என்னிடம் யாருக்காவது பணம் வேணா இருந்தா கொடுங்க, நான் கேளுங்க, நான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அத வந்து நான் சொன்னேன், எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, எனக்கே தேவைப்படுது இது. ஓ அப்படின்னா ஏன் நீங்களே வாங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில வாங்க வீட்டுக்கு, என்கிட்ட கூப்பிட்டு பணம் கொடுத்தாரு. ஒரு செக் இல்ல, ஒரு ஆன் டிமாண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படியே எனக்கு கொடுத்தாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மாதிரி நீங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கின்னு தொடர்பு கொண்டு பயிற்சி அடைந்து சந்தோஷப்படுங்க, உங்களுடைய கஷ்டங்களும் தீரும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கீழே உள்ள கமெண்ட் போடும் இடத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை பதிவு செய்யுங்கள். அதனால் நீங்கள் குறிப்பிடும் அந்த வார்த்தை பிரபஞ்சத்தை சென்றடைந்து விரைவாக உங்கள் ஆழ்மனதின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளும் லட்சியங்களும் நிறைவேறட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க பரவட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மனோதிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவட்டும். உங்களுடைய ஆழ்மனதிற்கு மேலும் அது சக்தியை கொடுக்கட்டும். இதனை பதிவிடும் அனைவருடைய வாழ்விலும் அபரிமிதமான செல்வ வளமும், ஆரோக்கியமான உடல் நலமும், ஆனந்தமான அமைதியான மனநலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். மேலும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் எவ்வகையினராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என நினைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படி உத்வேகத்துடன் கூடிய நபர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் அனுப்பலாம். எனது அனைத்து நாடுகளிலும் உள்ள நண்பர்கள் தொழிலதிபர்கள் மூலமாக உங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி உதவ விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே